ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிராஃபிட்டி டெல்ஸ். நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஃப்ளவர் வால் டெக்கார். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஷீட்டில் ஒரு சர்க்கிள், அதாவது காம்பஸ் வச்சு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 சர்க்கிள்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் நான். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வால் டெக்கர் தான் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்ட் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் டேன் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சென்டரில் எல்லாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ரொம்ப கம் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நிறைய கம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அல்டர்னேட்டிவாக ஒட்டிக்க போகிறோம். ஒரு ஒயிட் ஒரு பிங்க், ஒரு ஒயிட் ஒரு பிங்க், அந்த மாதிரி டபுள் டபுளாக ஒட்டி ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. டபுள்டா அதாவது பேரப் பண்ணி ஒரு ஒயிட் ஒரு பிங்க் பேரப் பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒட்ட போகிறோம். ஸோ ஒன்று மேலே ஒன்று தான் வைக்க போகிறோம். ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டு பேராக இருக்குன்னா அதுக்கு மேலே பிங்கில் முடியறதுக்கு மேலே ஒயிட் வைக்கணும். அதாவது நான் அல்டர்னேட்டிவாக தான் சொல்கிறேன். ஒரு ஒயிட் ஒரு பிங்க், ஒரு ஒயிட் ஒரு பிங்க், அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. கன்ஃபியூசிங்காக இருக்கும் நான் சொல்லும் போது கேட்டால், பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அல்டர்னேட்டிவாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டும் இன்னும் ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி க்ளூ வந்து கார்னரில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்லாக்ஸ் பண்ணும்போது ஃப்ளவர் மாதிரி வரும், நான் பண்ணியிருக்க மாதிரி, இல்லைனா வராது. ஸோ நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைனா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணலாம். டபுள் சைட் டேப் ரொம்பவே ஈஸியாக வரும் இதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். இன்னையோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். பை பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க.